சிலர் சுய விளம்பரம் தேடுறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவைகள், அது என்ன விளைவுகளை உண்டாக்கும்னு தெளிவாக தெரியும். இந்த மாதிரி சொன்னால் உடனே நீங்கள் கேள்வி கேட்பீங்க, உடனே அவரை பற்றி நான் பதில் சொல்லுவேன், அது மூலமாக பெரிய விளம்பரம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு கடுமையான சொல்ல விரும்பலை. தமிழ் மக்கள் அதுக்குரிய பதிலை தெளிவாக கொடுப்பாங்க. செங்கோலை வேண்டுமானால் என்னிடத்திலிருந்து எவரும் பறித்து கொள்ளலாம், ஆனால் என் எழுதுகோலை எப்போதும் எவராலும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொன்னார்கள். அந்த எழுதுகோல் தான் நெருக்கடி நிலையை சந்தித்தது. அதாவது இன்னைக்கு அந்த ஆளுநரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நாடியை பிடிச்சி பார்த்தாரு, எப்படி இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் இப்ப வரைக்கும் நிறுத்த முடிகிறது. இது 90% இந்த நிலையில மாற்றம் இல்லை. நீங்க ரொம்ப நாசூக்கான ஒரு வார்த்தையை போட்டிருக்கீங்க. பெரும்பான்மை எந்த ஜாதி அதிகமாக இருக்காங்களோ அந்த ஜாதி வேட்பாளரை போடுறாங்க, அதுக்கு ஏன் நீங்கள் மாற்றம் வரக்கூடாதுன்னு கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு தோலை, அதாவது நீங்கள் மேக்கப்பை கழிச்சிட்டேன் நான், நீங்கள் ஒப்பனையோடு அதை போட்டு கழிச்சிங்க. இதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த தீர்மானம் போட்டிருக்கோம். திராவிட கழகத்தில் முழுக்க முழுக்க எந்த ஜாதி பெரும்பான்மையாக இருக்கோ அதிகமாக இருக்காங்களோ அந்த ஜாதி வேட்பாளர் அங்கே நிறுத்தப்படக்கூடாது கட்சியினால். சுற்றுச்சூழலை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறவர்கள் இதுவரை சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்கு என்ன செய்தார்கள் என்பதை கொஞ்சம் விளக்கிவிட்டு அப்புறம் சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்பட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய பயணம் அவருடைய கட்சியை வளர்ப்பதற்காக இருக்கிறது. எங்களுடைய பயணம் எங்கள் கட்சியை வளர்ப்பதற்காக இல்லை, தமிழ்நாட்டை வளர்ப்பதற்காக, மக்களை வளர்ப்பதற்காக. மும்பையில் மிகப்பெரிய அளவில் சிவாஜி மற்றது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பெல்லாம் பார்த்து அது கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டியவங்க யாரோ அதுக்கு முதல் பகுதியில் முதல் கட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வேண்டிய மற்ற தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் பார்ப்பாங்க. ஏற்பாடு செய்கிறவர்கள் அதில் கவனம் செலுத்துவார்கள், ஏனென்றால் அனுபவம் இல்லாதவர்கள் அல்ல. ஆகவே தான் சுற்றுச்சூழலை எந்த வகையிலும் பாதிக்காத அளவு செய்வார்கள். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துவது என்பது இப்போது இது புதிதல்ல. கலைஞருக்கு எதிராக பயன்படுத்துவது, கலைஞர் சிலைக்கு எதிராக பயன்படுத்துவது என்பது புதிதல்ல. ஏற்கனவே மிகப்பெரிய 2000 கோடி திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ராமர் பாலத்துக்காக ஒரு 23 கிலோமீட்டர் பாக்கி இருக்கக்கூடிய இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கிற, நீதிமன்றத்தால் தடையாணை வாங்கி நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த இடத்துல கூட துவக்க பணிகள் செய்யும்போது பல பேரை கலப்பி விட்டாங்க. டிஆர் பாலு அவர்கள் திமுக அதை செய்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பக்கத்தில் மீனவர்களை கலப்பி விட்டு எங்களுக்கு பாதிக்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு பக்கத்தில் என்ன அவர்களுக்கெல்லாம் அதை உணர்த்தி வரணும்னே அவர்கள் சமாதானம் அடைந்து விளக்கம் அளித்து விட்டார்கள். அதே போல் அடுத்தபடியாக என்ன சுற்றுச்சூழல் பாதிக்கும் என்றும் அது இதே வாதத்தை அங்கும் செய்தார்கள். சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று சொன்னார்கள். ஆகவே தான் சுற்றுச்சூழலை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறவர்கள் இதுவரை சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்கு என்ன செய்தார்கள் என்பதை கொஞ்சம் விளக்கிவிட்டு அப்புறம் சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகவே தான் உள்நோக்கத்தோடு சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு, அதற்கு எந்த மரியாதையும் கிடையாது. சுற்றுச்சூழலை பாதிக்கிற அளவுக்கு கலைஞர் சிலை வராது, ஏனென்றால் அரசாங்கத்துக்கு இருக்கிற பொறுப்பு மற்ற எல்லாரை விட அதிகமான பொறுப்பு இருக்கிறது சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்காக. சுற்றுச்சூழலுக்காக ஒரு அமைச்சரே இருக்கிறார், சுற்றுச்சூழலை வைத்துத்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சுற்றுச்சூழலில் பாதிப்பு ஏற்பட்டால் அது அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பெயரை தவிர வேறொன்னா, அதில் அவர்கள் கவனத்தோடு இருப்பார்கள். எனவே இது வந்து ஒரு பாசாங்குத்தனமே தவிர உண்மை அல்ல. பேனா அந்த அதில் இருக்கிற மை பெரியார், அதனால் எப்போ அது கொட்டுதோ அப்படின்னு அதிலிருந்து தெளிவாக தெரியும். அடுத்தது என்னங்கன்னு சொல்லுங்க. அது நிச்சயமாக அது அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு ஆராய்வார்கள், ஏனென்றால் அவர்கள் சொல்வது என்பது இருக்கிறத அது நல்லெண்ணத்தோடு சொல்லப்படுவது. இந்த கருத்தில் 2 வகை இருக்குது. அரசியல் ரீதியாக உள்ளெண்ணத்தோடு சொல்லப்படுவது கருத்துக்களை அலட்சியப்படுத்தப்படும், நல்லெண்ணத்தோடு சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் ஏற்கப்படும். அவர்களுக்கு வேண்டிய கருத்து குறைகளை தகுந்தாற்போல் முதல்வர் உள்பட எல்லோரும் ஆய்வு செய்வார்கள். ஆகவே தான் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி கலைஞர் சிலை, கலைஞர் பேனாவோ நினைவு சொல்லுமோ வராது என்பதை ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் சொன்னாலும் அதுக்குரிய மார்க்கங்களை உருவாக்கி கொள்வார்கள், அவ்வளோதான். இன்னும் அது
இறுதி வடிவம் எடுக்கலையே. இறுதி வடிவம் எடுக்கிறதுக்கு பதிலாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திருத்தவே கூடாதுங்கிறதல்ல, வாய்ப்பு சில நேரங்களில் பல நம்முடைய கவனத்தை தப்பிக்கூட சில நேரங்களில் வந்திருக்கலாம். ஆகவே நிச்சயமாக பூவுலக நண்பர்கள் போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்து உள்ளெண்ணம் கொண்டது அல்ல, நல்லெண்ணம் கொண்டது தான். ஆகவே அதையெல்லாம் பற்றி நிச்சயமாக முதல்வர் கவனிக்காமல் இருக்க மாட்டார், அரசு ஏற்பாட்டார்கள் கவனிப்பார்கள், அதை அவருடைய கவனத்துக்கு நாங்களும் கொண்டு செல்வோம். நன்றி. ஆமாம், இப்போ அது நிச்சயமாக ஏன்னு கேட்டால், ஒரு திட்டத்தை நடத்தும்போது இன்னும் திட்டம் முழு வடிவத்தில் வந்து துவக்கப்படலை, அதுக்கு பதிலாக என்னென்ன இருக்குன்னு அதுதான் கருத்து கேட்புங்கிற கட்டமே முதல் கட்டம்னு அர்த்தம். ஆகவே தான் அது இன்னும் வரல. கருத்து கேட்கறதுடைய நோக்கமே என்ன, அதில் ஒரு கருத்து இது சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த கருத்தை நிச்சயமாக இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறது பார்த்தா என் சுற்றுப்பயணம் பின்னால் போயிடும் போல் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துட்டு நீங்கள் பரிசீலனை செய்யப்படுங்கிற வேறு அர்த்தத்தில் எடுத்துக்காதீங்க. ஆமாம், அவங்க சொன்னதை நீங்கள் பரிசீலனை செய்யப்படும்னா சிறைய நிறுத்துவாங்கிற அர்த்தம் இல்லை. இல்லை, பரிசீலனை செய்யப்படுங்கிறது உங்கள் யோசனை பரிசீலனை செய்யப்படும், அதுதான் அர்த்தம். அதாவது யோசனை இருக்க அது அது ஏன்னா நல்லா சொல்கிறவங்க யாருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. இல்லை, எப்பொருள் யார் யார் வாய் கேட்கிறதுங்கிறது இதில் முக்கியம் ரொம்ப அரசியல் இல்லை. சுற்றுப்பயணத்தில் பல்வேறு சொல்லியிருக்கிறீங்க, பல்வேறு திட்டங்கள் தொடர்பாகவும் சமூக நீதி தொடர்பாகவும் மேற்கொள்றேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எதுங்க இந்த சுற்றுப்பயணத்தில் நீங்கள் பண்ண போகக்கூடிய இந்த பயணத்தில் சமூக நீதி பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக தமிழக மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஆளுநர் அவருடைய நடவடிக்கைகளும் உங்களுடைய பயணத்தில் பேசப்படுமா? அதாவது இன்னைக்கு அந்த ஆளுநரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆளுநர் வந்து அவர் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நாடியை பிடிச்சி பார்த்தாரு, எப்படி இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அவர் ஒரு பொருட்டே அல்ல பூராமே, அவரை வந்து யாருமே அப்படி ஒன்றும் இல்லை. அவர் தான் இப்போ தேடி தேடி பழைய தலைவர்கள் யாராவது இருக்காங்கன்னு ஆர்எஸ்எஸ் ஒரு ஆலோசகர் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தலைவர்களெல்லாம் தேடி பிடிச்சி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு அவருக்கு தினமும் செய்தி தலைப்பாகணும், அது செய்தி தலைப்பாகிறதுக்காக எதா இருக்காங்க. இப்போ கூட ஓமந்துருவார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஓமந்துருவார் மிக முக்கியமாக அதெல்லாம் நடத்திருக்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய அளவு தலைவர் அடுத்து செப்டம்பர் 17 பெரியார் விழாவை படம் வச்சு கொண்டாடுறாரான்னு தெரியாது போகிறாருமே. ஆகவே அப்படிப்பட்ட அவருக்கு வந்து ஏன்னு கேட்டால், ஆர்எஸ்எஸில் காங்கிரஸ் தலைவர்களை தவிர சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. காமராஜரை தான் கொண்டு வரணும், வஉசியை தான் கொண்டு வரணும், அதே மாதிரி ஓமந்துருவார் தான் காட்டணும், வேறு யாரையும் அங்கே தீனதயாள் உபாத்தியாயோ வந்து ரொம்ப நாளாக காட்டியிருக்க முடியாது, திரு காட்டினாலும் மக்கள் மத்தியில் இருக்காது. ஆகவே தான் அவரை ஒரு பொருட்டாக நினைத்து கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவரே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய முதல்ல படம் எடுத்து பார்த்தார், படம் எடுத்த பாம்பு கொஞ்சம் பெட்டிக்குள்ளே அடங்கின மாதிரி போயிருக்கு. ஆனால் பாம்பு பாம்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் எப்படி பாம்பாட்டிகளாக இருக்க வேண்டுமோ அப்படி இருப்போம். ஒரு தவறான புரிதல் காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கிறது, அதே மாதிரி ரெவென்யூ துறை அதிகாரிகள் இருக்கு. இது முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கிருஷ்ணகிரியிலையும் எங்களுடைய சிலை இருந்த உடனே கூட இதே பிரச்சனை எங்களுக்கு, நாங்கள் வந்து திறக்க வேண்டியதில் அங்கே பிரச்சனை வந்தது. என்னென்னா இரண்டு தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், இரண்டு தீர்ப்புகள் என்ன, உச்ச நீதிமன்ற தீர்ப்பே கூட அவர்கள் சரியாக படிக்காமல் அல்லது இன்டர்பிரிட்டேஷன் சொல்லக்கூடிய சரியாக புரிந்து கொள்ளாமையினால அந்த பிரச்சனை. அதில் என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் கேரளாவில் வந்த ஒரு வழக்கு அது. அந்த வழக்கில் பொது இடத்துல அரசாங்க இடத்துல வைக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கே தவிர முன்னனுமதிக்கணும். தனியார் இடத்துக்கு அது சொல்லவே இல்லை. ஏற்கனவே இப்போ வந்து ஓய்வு பெற்று போனார் பண்டாரின்னு தலைமை நீதிபதி, அவர்கிட்ட கலைஞர் சிலை சம்பந்தமாக திருவண்ணாமலையில் வைக்கப்பட்டதுக்கு ஒரு வழக்கு வந்தது. வழக்கு வந்ததில் பட்டா லேண்டு, பட்டா நிலமாக இருந்தால் தாராளமாக வைக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. பொது இடத்துல கூட பார்த்து கொண்டு வெளியில் தனியார் இடமாக இருந்தாலும் வெளியே பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ இங்கே வரிசையாக பார்த்துக்கலையானா, ஜெயலலிதா அம்மையாருடைய சிலை வந்து உயர்கல்வித்துறைக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எந்த ஜிஓ போட்டார்கள், எந்த யார்ட்டு அனுமதி வாங்கினார்கள்ங்கிறது கிடையாது போகிறாமே. அதே மாதிரி நீண்டகால குத்தகைக்கு எடுத்திருந்தாலும் அந்த குத்தகை 99 குத்தகைக்கு தான் விவேகானந்தா அந்த காட்சியகம் அங்கே அமைத்திருக்கிறாரில்ல மெரினா கடற்கரையில், அந்த காட்சியகத்தில் பெரிய சிலை இத்தனையும் வைத்திருக்கிறார்கள், அதற்கு எந்த அனுமதியும் அவர்கள் வாங்கலை. அது ரோடு ஓரத்தில் தான் அவருக்கு, காரணம் தனியார் இடம், அவருக்கு 99 லீஸ் கொடுத்துருக்காங்கன்னு முன்மாதிரிகள் இருக்கின்றன. இவைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல்
ஏதோ வந்து எங்கேயோ சொன்னார் என்பதற்காக வைத்துக்கொண்டு எங்கே வைத்தாலும் வெளிப்படையாக பார்த்தார். இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அளவுக்கு தான் முதலமைச்சர் அவர்கள் அதில் கவனத்தோடு இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கவனத்துக்கு ஏற்கனவே அந்த தீர்ப்புகள் மற்றதெல்லாம் உங்கள் மூலமாக கொண்டு போகிறோம், தனியாகவும் நான் கொண்டு போகிறோம், அதனால் இந்த பிரச்சனை வராது. இது வந்து பொது இடத்துக்காகத்தான் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதுவும் கூட அனுமதி வாங்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, அனுமதி கொடுக்கலாம். அது குறிப்பிட்ட ஒரு வழக்கு தான் ஓராமே. அது எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட வழக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் ரொம்ப தெளிவாக தெரியும். அப்படின்னு கேட்டால் ஒரு இடம் கிடைக்கல எனக்கு அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போட்டாருன்னா அந்த வழக்கு போட்டவருக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு தீர்ப்பு கொடுப்பாங்க. வழக்கமாக அவருக்கு மட்டும்தான் அந்த தீர்ப்பு பொருந்தும். யார் யாருக்கெல்லாம் இடம் கிடைக்கலையே எல்லாருக்கும் இடம் கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறதுக்கு வந்தோம்னா நீ வழக்கு போடல உனக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே பிரச்சனை தான் இது, உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க. அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஜிஓன்னு கிளாரிஃபிகேட்டரி ஜிஓ மாதிரி ஒன்று விரைவில் வாங்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா இந்த அடிக்கடி இந்த குழப்பங்கள் அங்கங்கே நடக்கிறது, அது தவிர்க்கணுங்கிறதுக்காக செய்வோம். நன்றி. இந்த நான் முதல்வர் திட்டத்தை எல்லா மாநிலத்துக்கும் கொண்டு போகணும். ஒன்றிய சுகாதாரத்துறை தமிழ்நாட்டினுடைய கல்வியகத்தை எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவில் தான் கல்வி இருக்குது போகாமல் தமிழ்நாட்டுடைய கல்வி. அது உதாரணத்துக்கு எடுத்து சொல்லணும். நமக்கு அது தர்மேந்திர பிரதான் வந்து கோயம்புத்தூரில் அவினாசிலிங்கம் கல்லூரி நிகழ்ச்சிகளில் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகளில் போன 10 நாட்களுக்கு முன்னால் பேசியிருக்கிறது உங்களுக்கெல்லாம் செய்தியில் செய்தித்தாளில் வந்திருக்கு. தமிழ்நாடு தான் உயர்கல்வித்துறையில் சிறந்த சாதனை செய்திருக்கிறது, எம்பவர்மெண்ட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு எல்லாத்துலேயுமே செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே எடுத்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற ஒன்றும் வரலன்னு அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆகவே தான் எல்லா மாநிலங்களும் பார்த்து இதை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாநிலத்துக்கு மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அதை எடுத்துக்காட்டுக்காக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். எதுங்க கடவுள் பத்திரமாக இருப்பார், கடவுள் பத்திரமாக இருப்பார். ஆனால் கடவுளுக்கு எதிராகனா கடவுள் வளர்ச்சி திட்டத்துக்கு குறுக்கே வந்தார்னா சொல்ல வேண்டிய விளக்கம் இருக்குது. உதாரணமாக ராமரை கடவுளாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, அப்போ வந்து ராமர் பாலங்கிறது இல்லை அப்படின்னு மந்திரியே சொல்லியிருக்காரு. அப்போ ராமர் பாலம் இல்லைங்கிறது அவரே ஒத்துக்கிட்டாரு. அதனால் ராமர் பாலத்தை காட்டி இவ்வளோ பேருடைய வேலைவாய்ப்பு திட்டத்தில் மண்ணை போடாதீங்க, இளைஞர்களுடைய கிடைச்சிருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டு வளம் கொளிக்கும். எல்லாவற்றையும் விட சேலம், அதாவது சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தில் நேஷ்னல் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ என்று சொல்லக்கூடிய அளவில் அங்கே ஒரு பக்கத்தில் அம்பா தேட்டையில் சீனர்கள் அங்கே அந்த அளவுக்கு வருதுன்றது ஒரு அச்சம் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் திரிகோணமலை பகுதியில் தான் 7th fleet முன்னால் வந்த உடனே அமெரிக்காவுடைய வந்தது. இது எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக சேது சமுத்திர கால்வாய் திட்டம் இந்திய நாட்டினுடைய இந்திய தீபகற்பத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்புக்காகவும் அந்த திட்டம் பயன்படக்கூடியது. வெறும் தென்னாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல, வேலைவாய்ப்புக்காக மட்டுமல்ல, இது அத்தனையும் செய்யக்கூடிய திட்டமாகவும் அது டெஃபரெண்டாக இருக்கும். என்ன சார் நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க, மற்றவங்களாம் கேட்க வேலை கொடுங்க. ஊராட்சி ஒன்றிய தலைவர் வந்து ஒரு கிராமத்தையே கூட்டி வச்சு ஒரு பட்டியலின சம இளைஞரை வந்து திட்டுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் தமிழகத்தில் அங்கு முன்னே கொண்டு நடந்துக்கிட்டே இருக்கு. உங்களுடைய பயணத்தில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களில் சாதி மறுப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அதாவதுங்க என்ன பிரச்சனைன்னா இதில் இருக்கிறது அதை விடாமல் அதுக்கு தனித்தனி போராட்டங்கள் எங்களுடைய இளைஞர் அணி திராவிட கழகத்தில் அங்கங்கே தனித்தனி போராட்டங்களை நடத்து பொது மயானத்துக்கு தடை செய்வது. அதே மாதிரி இப்போ மற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு தனி தீவிர பிரச்சாரத்துக்கே தனியாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்கள். அதனால் இந்த மாதிரி இடத்து சொல்லுவோம். நாங்கள் போகிற நேரம் இருக்கு பாருங்க, அனைத்து கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க, 2 கூட்டம் நாம் பேசிட்டு போகணும் மாலையில். அப்போ பேசும்போது அதிகபட்சம் என்னால் பேச முடிகிறதுங்கிறது ஒரு 40 நிமிடம் பேசுகிறேன் நான், அந்த 45 நிமிடம் கூட பேசுகிறேன். ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து விளக்கி சொல்லும்போது அந்தந்த ஊரில் எந்தெந்த பகுதி எது எது வலியுறுத்தப்படணுமோ அதையும் உள்ளூர் பிரச்சனையும் சேர்த்து நிச்சயமாக வலியுறுத்தி பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். நேரத்தின் கட்டுப்பாடு தான், விடுதலை எழுதுகிறோம், அறிக்கை கொடுக்குறோம், பேசி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணி வாழ்நாள் பணி அதுதான், வாழ்நாள் பணி அதுதான். அதனால் இந்த பிரச்சாரத்துக்காக மட்டும் இல்லை, எப்பவுமே அதுதான் செய்து கொண்டிருக்கிறோம். விளைவு இருக்குது. புதுக்கோட்டையில் இதை முடித்த உடனே புதுக்கோட்டை மாவட்டம் பூரா
ஒரு நான் இழந்து வராமல் உள்ளே போய் அந்த பிரச்சாரத்தை செய்யணும் அப்படிங்கிறது. ஏற்கனவே நரபலிக்காக ஒரு முறை அதே மாதிரி செய்தோம். செய்து நான் கடைசியில் விராலிமலையில் போய் அங்கே அதை முடித்து வச்ச போகிறாமே அதே மாதிரி மீண்டும் துவக்கிறதுக்கு அதுலேயும் இந்த வாய்ப்புகள் வரும். நன்றி, வணக்கம். எனக்கு விளங்கலை. அதாவது ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய வேட்பாளர் ஒருவரை தான் காதில் விழுந்து அவர் சொல்றது விளங்கலை. அதாவது பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தான், அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும், அவங்களுடைய வேட்பாளர் தான் இப்ப வரைக்கும் நிறுத்த முடிகிறது. இது 90% இந்த நிலையில மாற்றம் இல்லை, அது அதையே நீங்க முன்னெடுத்து பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும். நீங்க ரொம்ப நாசூக்கான ஒரு வார்த்தையை போட்டிருக்கீங்க. பெரும்பான் எந்த ஜாதி அதிகமாக இருக்காங்களோ அந்த ஜாதி வேட்பாளரை போடுறாங்க, அதுக்கு ஏன் நீங்கள் மாற்றம் வரக்கூடாதுன்னு கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு தோலை, அதாவது நீங்கள் மேக்கப்பை கலைச்சிட்டேன் நான், நீங்கள் ஒப்பனையோட போக போட்டு கலைச்சிங்க. இதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த தீர்மானம் போட்டிருக்கோம் திராவிட கழகத்தில். இன்றைக்கி உடனடியாக செயல்படுத்த முடியலன்னா எந்த உண்மையான ஜனநாயகம் மக்கள் நாயகம் ஜாதியக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டாக்கா, முழுக்க முழுக்க எந்த ஜாதி பெரும்பான்மையாக இருக்கோ அதிகமாக இருக்காங்களோ அந்த ஜாதி வேட்பாளர் அங்கே நிறுத்தப்படக்கூடாது கட்சியினால். அதுக்கு பதிலாக மாற்று எடுத்தால் தான் அப்போ மக்கள் பிரதிநிதியாக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வருங்கிறது இப்போ இல்லை, அது 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து இலக்கு நோக்கி அந்த தீர்மானங்கள் இருக்குது. எப்போ அமலாக்கப்பட முடியுமோ அப்போ அந்த தீர்மானங்கள் அமலாக்கப்படும். எங்களுடைய தீர்மானங்கள்லாம் உடனடியாக நடைமுறையில் வரலைன்னாலும் அடுத்த காலகட்டத்தில் அது நடைமுறைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நிச்சயமாக அதை வலியுறுத்துவோம். ஆகவே அது என்ன கேட்டால், தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலேயே மிக முக்கியமாக முதல் இந்த எல்லா நேரத்திலையும் கிடையாதுங்க, அண்ணா 67 நிறுத்தினப்போ யாரும் அந்த என்னென்ன ஜாதின்னு பார்த்து அது கிடையாது. அதே மாதிரி MGR அவர்கள் முதல் தேர்தல் நடத்தினப்போ அவரே 2வது தேர்தலில் அந்த சூழ்நிலை இல்லை, மாறிப்போச்சு. இதுதான் யதார்த்தமாக பார்க்க வேண்டிய நிலை. ஆகவே மக்களுக்கு கொள்கையில் பற்று வந்து தொண்டில் அடையாளம் படுத்தப்பட்டதாக அவருக்கு இப்போ தேர்தலே போக்க வேறு விதமாக போயிருக்கு உங்களுக்கு தெரியும். ஆகவே தான் அதை பற்றிய ஒரு இலக்காக அதை வைத்துக்கொண்டு அதை நோக்கி பிரச்சாரத்தை செய்கிறதுங்கிற தீர்மானத்தை போட்டிருக்கிறோம். நீங்கள் தனியாக வந்தால் தீர்மானத்தையும் நான் வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ இல்லை, அதுதான் இன்னும் கேட்டால் தேர்தல் கமிஷனில் அந்த மாற்றம் வரணும். தேர்தல் கமிஷனே துணிஞ்சு அதை செய்யணும். சட்டங்கள் தேர்தல் சட்டத்திலேயே அந்த மாதிரி வரணும்னு நம்ம வலியுறுத்தணும். அப்போ தான் ரியல் டெமோக்ரஸிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். அது வந்து யாருக்கும் வித்தியாசப்படுதாமல் எல்லா குடிமக்களையும் நாங்கள் சமத்துவத்தோடு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சட்டமாக வந்துட்டால் அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. டிஸ்குவாலிஃபிகேஷன் நாங்கள் போட்டது சட்டமாக வரணும் தான். சிலர் சுய விளம்பரம் தேடுறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவைகள், அது என்ன விளைவுகளை உண்டாக்குன்னு தெளிவாக தெரியும். இந்த மாதிரி சொன்னால் உடனே நீங்கள் கேள்வி கேட்பீங்க, உடனே அவரை பற்றி நான் பதில் சொல்லுவேன், அது மூலமாக பெரிய விளம்பரம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான். தவிர எப்பவுமே அதுக்கு ஒரு கடுமையான சொல்ல விரும்பலை. தமிழ் மக்கள் அதுக்குரிய பதிலை தெளிவாக கொடுப்பாங்க, தமிழ் மக்கள் கொடுப்பாங்க. ஏன்னா கலைஞருங்கிறவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்ல, ஒரு சமுதாயத்தினுடைய தலைவரை தாண்டி உலக சிந்தனையாளர்களிலே உலக சாதனையாளர்களிலே ஒருவர் மாதிரி அவர் உழைப்பால் உயர்ந்த பெருமகன். அவருடைய எழுத்து எல்லோராலும் ஈர்க்கப்படக்கூடிய எழுத்து, அவருடைய பேனா வலிமை வாய்ந்த பேனா. ஒன்றே ஒன்றை சொன்னார், அதை யாராலும் மறுக்க முடியாது, செங்கோலை வேண்டுமானால் என்னிடத்திலிருந்து எவரும் பறித்து கொள்ளலாம், ஆனால் என் எழுதுகோலை எப்போதும் எவராலும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொன்னார்கள். அதுதான் அவருக்கு கடைசி வரையில் இருந்தது. அந்த எழுதுகோல் தான் நெருக்கடி நிலையை சந்தித்தது. அந்த எழுதுகோல் தான் 18 ஆண்டு காலம் அவர் பதவியில் இல்லாத காலகட்டமாக இருந்தாலும், 8 ஆண்டு காலம் அவர் பொறுப்பில் இல்லாத காலத்தில் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் மாற்றி அமைத்தது. அந்த எழுத்துக்கள் சாகா வரம் பெற்றவை என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்களே, அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன், காலத்தை வென்றவை. நன்றி, வணக்கம். அதிமுக அடமான பொருள் திரும்பி வந்தால்
அதன் மீது ஆசை உள்ள எங்களை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அடமான பொருள் மீட்டெடுக்கப்பட்டால் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை ஈரோட்டில் நடந்தால் ஈரோடு தான் எல்லாருக்கும் வழிகாட்டுவது. ஏனென்றால் நீரோடி போகாதவர்கள் தான் ஈரோடு போவார்கள். ஆகவே தான் நிச்சயமாக அடமான பொருள் மீட்டெடுக்கும் நினைக்கிறேன். அந்த வேகமாக போய்கொண்டிருக்கிற அந்த காட்சி நிச்சயமாக அடமானம் இன்னும் தொடர்கிறதா, அடமானம் மீட்டெடுக்கப்பட்டு அதுவே பிறகு தங்களுக்கு வெகுமானம் என்று நினைக்கப் போகிறார்களா, அல்லது இனமானம் தன்மானத்தை காப்பாற்றப் போகிறார்களா என்பது இன்னும் சில நாட்களில் தெரியும். நன்றி, வணக்கம். ராகுல் காந்தியோட நடைபயணம் நிச்சயமாக ராகுல் காந்தியினுடைய நடைபயணம் அண்மை காலத்தில் இந்திய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் அது. அவரை பொறுத்தவரையில் எப்படி தட்பவெப்பங்கள் கடுமையான தட்பவெப்பமான பனிகாலம் மற்றது மழைகாலம் எதுவாக இருந்தாலும் அதை மிகப்பெரிய அளவில் அது எதிர்கொண்டது எப்படியோ, அதே மாதிரி அரசியல் தட்பவெப்பமும் அவருக்கு விரோதமாக நிறைய இருந்து காங்கிரஸுக்கு விரோதமாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதை வெற்றியோடு அவர்கள் நடத்தி காட்டிய முறையும் இருக்கிறத, இது மற்றவர்கள் அசாதாரணமான ஒன்று, யாராலும் சுலபமாக செய்ய முடியாது. அந்த விளைவு தான் இமாச்சல் பிரதேஷ் போன்ற வெற்றிகள். பிரதமர்லாம் அங்கே போய் தெரு தெருவாக போனாங்க, எல்லோரும் மக்களை சந்தித்தாங்க, அவர்களும் பயணம் போனாங்க. ஆனால் குஜராத்லேயும் சாதாரணமான வெற்றி அவர்கள் அடையலை, அதுக்கு பெற்றார்கள். இத்தனையும் அவர் தொடர்ந்து போய் கொண்டிருந்தார்கள் இருக்கிறோம். நிச்சயமாக அதுக்குரிய பெரிய பலனை 2024 தெளிவாக காட்டும். நன்றி. உங்களுடைய தொடர் பயணம் மார்ச் வரை இருக்கு. ஏப்ரலில் அண்ணாமலை வந்து திமுகவின் ஊழலுக்கு எதிராகவும் இந்த மாதிரி அவரு பயணத்தை தொடங்குறாரு. என்னுடைய பயணம் உறுதியானது, நடந்து காட்டியிருக்கிறோம். அவர்கள் நடக்க வேண்டியவர்கள் இனிமேல் எப்படி நடப்பார்கள் என்று பார்க்கட்டும். அவர் பயணமும் வரட்டும். அதனால் யார் பயணம் யார் வேண்டாம், சாலை பொதுவான சாலை, ஆகவே யார் வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். ஆனால் எதை நோக்கி பயணம் செய்கிறார்கள், யாருக்காக பயணம் செய்கிறார்கள் என்பது தான் மிக முக்கியம். ஆனால் அவருடைய அரசியல் வரலாற்றில் என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், அவர் இதுவரையில் பயணம் செய்தது பூராவுமே அவர்கள் கட்சிக்காக தான் பயணம் பண்ணியிருக்கார் தவிர தமிழ்நாட்டுக்காக பயணம் பண்ணதாக இல்லை. அப்படி பயணம் பண்ணியிருந்தால் ஏஎம்எஸ்க்கு நிதி வாங்கியிருப்பார், அப்படி பயணம் பண்ணியிருந்தால் சேது சமுதிர கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற செய்திருப்பார், அப்படி பயணம் பண்ணியிருந்தால் பல மத்திய திட்டங்களை இங்கே வேண்டுமே என்று தமிழ்நாட்டுக்காக சொல்லியிருப்பார், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக சொல்லியிருப்பார். இதுவரையில் அவருடைய பயணம் அதுக்கு இல்லை. அவருடைய பயணம் அவருடைய கட்சியை வளர்ப்பதற்காக இருக்கிறது. எங்களுடைய பயணம் எங்கள் கட்சியை வளர்ப்பதற்காக இல்லை, தமிழ்நாட்டை வளர்ப்பதற்காக, மக்களை வளர்ப்பதற்காக. நன்றி, வணக்கம்.